வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பார்வையிட்டு மீனவர்களிடம் கலந்துரையாடினார். தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கணும், ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஓட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லா இல்லத்தரசிகளுக்கும் அதாவது 2 கோடி இல்லத்தரசிகளுக்கும் மாசானா 1000 ரூபா உங்கள் வீடு தேடி வரும் சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்கல்ல, 2 கோடி பேர், 15 லட்சம் கூட 2 கோடி 15 லட்சம் 2 கோடி பேருக்கு அது கொடுக்கலாம்ல, 2 கோடி பேருக்கு கொடுக்காம இப்போ 1 கோடி பேருக்குன்னு இப்போ வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து உண்மையாக போயான் தெரியாது. அதுவும் இன்றைக்கி நான் வந்து இப்போ தான் பார்த்தேன், நான் அந்த ரூல்ஸ் நீங்கள் மீட் நடந்தபோது பார்த்தா சமூக தன்னார்வலர்கள் அந்த தன்னார்வலர்கள் கொண்டு இப்போ சென்சஸ் எடுக்க போகிறாங்களாம். இது என்ன பெரிய சென்சஸ் எடுக்கணும், எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கவர்மெண்ட்டில் இருக்கா? 2 கோடி பேர் நீங்கள் அழகாக வந்து ரேஷன் அட்டை இருக்குது, ரேஷன் அட்டை மூலமாக கொடுத்து விடுங்க. சொன்னது நீங்கள் தானே, நீங்கள் 1000 ரூபா மாதம் தரேன்ட்டுனு அதை சொல்லாமல் ஏமாற்றிட்டு இப்போ தன்னார்வல் மூலமாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து வறுமை கூட்டு கீழே இருக்கலாம், யாராவது இந்த மாதிரி சாலையோரம் வந்து கடை வச்சுருக்கவங்க, மீனவ மகளிர், அதே போல் வந்து சில வகையான அந்த தினக்கூலிகள்லாம் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் நல்லது பண்ணுங்க, ஆனால் மற்றவங்களுக்கும் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் அப்போது இந்த கவர்மெண்ட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா வாங்குது 1000 ரூபா, ஸ்டாலினும் அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க, தகுதியுடைய குடும்ப தலைவினா 1000 ரூபா வாங்கினா தகுதியுடைய குடும்ப தலைவி. இந்த அம்மா நிற்குது 1000 ரூபா வாங்கலாம், அவங்க வீட்டுக்காரர் கேட்பார், உனக்கு அந்த தகுதியுள்ள குடும்ப தலைவி இல்லைன்னு வரவர், தகுதியுள்ள குடும்ப தலைவி இல்லைன்னு வரவர். அப்போது தகுதியுள்ள குடும்ப தலைவி இல்லைன்னு சொல்லி ஒரு வீட்டிலே சண்டை மூட்டி விடுறது இன்றைக்கி இந்த அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த வேலையை. நான் என்ன அப்போது இன்னொரு சந்தேகம் வருது, இப்போ என்ன சந்தேகம்னா, இந்த தன்னார்வலர்கள் கொண்டு அவங்க கணக்கெடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, கணக்கெடுத்தால் யார் கொடுப்பாங்க? முக்கால்வாசி அந்தந்த ஏரியாவில் அந்த ஒன்றிய திமுக ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், மாவட்ட செயலாளர், இவங்களுடைய கண்காணிப்பில் தான் அந்த தன்னார்வல் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களை வந்து கணக்கெடுத்து 1000 ரூபா கொடுப்பாங்க. அந்த வேண்டிய கணக்கெடுக்கும்போது அவங்க வந்து திமுகக்காரர்லாம் இருப்பாங்க. அப்போ இந்த 1000 ரூபா திட்டமே திமுகக்காரர்களுக்கு கொண்டு வரப்பட்டதா? அதுதான் இப்போ கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டு இருக்குது. இப்போ ஏன்னா ஏன் அது மாதிரி செய்கிறீங்க, ரேஷன் கார்டு மூலமாக 2 கோடி பேர் கொடுத்துட்டு போங்க, சொன்னது நீங்கள் தானே, அதான் நாங்களும் கேட்குறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 130 பயனாளிகளுக்கு 1300 கோழி குஞ்சுகள் மற்றும் கோழி தீவனம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. வாழ்வாதார இயக்கம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுடன் வந்த பயனாளிகள் 6 மணி நேரம் வெயிலில் காத்திருந்தனர். அங்கிருந்த கால்நடை மருத்துவர் உரிய தகவல் அளிக்கவில்லை. அப்போது வாகனத்திலிருந்து கோழி குஞ்சுகளும் தீவனங்களும் வந்து இறங்கின. 1300 கோழி குஞ்சுகளுக்கு வெறும் 300 குஞ்சுகள் மட்டுமே உயிரோடு இருந்தது. மற்ற அனைத்தும் மூச்சு திணறி இறந்திருந்தது. பயனாளிகளுக்கு அடுத்த முறை தருவதாக கூறி அனுப்பி வைத்தனர். இதை மூடி மறைப்பதற்காகவே பயனாளிகளை காக்க வைத்தது தெரிய வந்தது. செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை பணி செய்ய விடாமல் ஊழியர்கள் தடுத்தனர். கலெக்டர் விசாரிக்கிறார். கோவை ஓசூர் ரோட்டில் உள்ள இதய தெய்வம் மாளிகை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி முன்னிலையில் திமுகவைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிகமா இன்னைக்கு திமுக அரசுக்கு அடிமையா இருந்து பணியாற்றி இருக்காங்க, பெறமா இருக்காங்க. அடிமையா என்ன, அவளை போட்டு அழுத்தம் கொடுத்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அமைச்சர் மற்றவர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு பணி செய்யறதுக்கே விடுறது இல்லை. அதே போல காவல்துறை தாக்கக்கூடிய நிகழ்வு நடந்ததுன்னா யார் பாதுகாப்பாங்க? அது வந்து வன்மையா கண்டிக்கூடியது. காவல்துறை அந்த காவல் அதிகாரி யார் தாங்கினாலும் கடுமையா அவளை பிடிச்ச நடவடிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் மின் உற்பத்தி செய்யப்படும் அவலாஞ்சி, எமரால்டு, அப்பர் பவானி, குந்தா உள்ளிட்ட 7 அணைகளில் நீர்மட்டம் குறைந்தே காணப்பட்டதால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டது. கடந்த 4ஆம் தேதியிலிருந்து நீலகிரியில் பலத்த காற்றுடன் தொடர் மழை பெய்து வருகிறது.
அதிகபட்சமாக நேற்று 20 சென்டிமீட்டரும் இன்று 14 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 3 நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்தால் மின் உற்பத்தியும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கின்றனர். சென்னை கந்தன் சாவடியைச் சேர்ந்தவர் பிரீத்தி, வயது 23, குற்றுப்புறத்தில் உள்ள பிரைவேட் கம்பெனியில் சேல்ஸ் கேர்ளாக பணிபுரிந்து வந்தார். கடந்த 2ஆம் தேதி வேலை முடித்து எலக்ட்ரிக் ரயிலில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். இந்திரா நகர் ரயில் நிலையத்தில் பிளாட்பாரத்தில் நின்றிருந்த 2 இளைஞர்கள் ரயில் புறப்படும் நேரத்தில் பிரீத்தி செல்போனை பறித்து தப்பி ஓடினர். செல்போனை பிடிக்க முயற்சித்தபோது ரயிலிலிருந்து தவறி கீழே விழுந்தார். இதில் தலையில் பலமாக அடிபட்டு சுயநினைவை இழந்தார். போலீசார் பிரீத்தியை மீட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். திருவான்மையூர் போலீசார் சிசிடிவி அடிப்படையில் பட்டினப்பாக்கம் விக்னேஷ், அடையார் மணிமாறன் இருவரையும் கைது செய்தனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரீத்தி இன்று காலை இறந்தார். இதனால் விக்னேஷ் மணிமாறன் மீது வழிப்பறி மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரையில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில் மதுரை சரகளவிலான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்றது. தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார்க், டிஏஜி பொன்னி, மதுரை கமிஷனர் நரேந்திரன் நாயர், எஸ்பி சிவபிரசாத், விருதுநகர் எஸ்பி சீனிவாச பெருமாள், இரு மாவட்ட துணை உதவி கமிஷனர்கள் பங்கேற்றனர். காவல்துறை நிர்வாக நடைமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோவை டிஏஜி விஜயகுமாரின் தற்கொலை சம்பவத்தால் காவல்துறை அதிகாரிகளுக்கு மன அழுத்தத்தை கையாள்வது தொடர்பான அறிவுரைகள் ஆலோசனைகளை டிஜிபி வழங்கினார். சென்னை தண்டையார்பேட்டை மேற்கு பகுதி மெட்ரோ வாட்டர் குடிநீர் குழாயில் ஆயில் கழிவுகள் கலந்து வருகிறது. எண்ணூர் நெடுஞ்சாலையில் IOC நிறுவனத்திற்கு சொந்தமான ஆயில் தொழிற்சாலை உள்ளது. இங்கு ஆயில்கள் பல்வேறு ரகங்களாக பிரிக்கப்பட்டு ரயில்வே மூலம் நாட்டின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. பணியின் போது சிதறும் ஆயில்கள் சுத்திகரித்து பக்கிங்ஹாம் கால்வாயில் விடப்படுகிறது. இதனால் IOC அருகில் உள்ள கருணாநிதி நகர், பட்டேல் நகர், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பைப்புகளில் ஆயில் வாடை வீசுகிறது. கடும் துர்நாற்றத்தால் இரவில் தூங்க முடியவில்லை. ஆயில் கலந்து நீர் வருவதால் பயன்படுத்த முடியவில்லை. பல முறை புகார் அளித்தும் மாநகராட்சி கண்டுகொள்ளவில்லை. சுகாதாரமான குடிநீர் வழங்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை ராயப்பேட்டை புதுக்கல்லூரியில் கால்பந்தாட்ட போட்டியினை விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்து பேசினார். இதுவரை இல்லாத அளவிற்கு மெரிட் அடிப்படையில் 76 கோச்சஸ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு பணி நியமனம் செய்துள்ளோம். மிக மிக டிரான்ஸ்பரன்சியோட வெளிப்படை தன்மையுடன் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் சேர்ந்து படிப்பதற்கான அட்மிஷன்ஸையும் வெளிப்படை தன்மையுடன் எந்த பரிந்துரையும் ஏற்காமல் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். சமீபத்தில் வேர்ல்டு கப் ஸ்குவாஷ் 2023 போட்டிகளை சென்னையில் கடந்த மாதம் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஏசியன் கப் ஹாக்கி போட்டியையும் இன்டர்நேஷனல் சர்ஃபிங் லீக் போட்டிகளையும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பாக நடத்த உள்ளோம். நாம் விளையாட்டுத் துறையில் மேற்கொண்டு வரும் பங்களிப்பை பார்த்து ஒன்றிய அரசு கேலோ இந்தியா யூத் கேம்ஸை தமிழ்நாட்டில் நடத்துவதாக அரசு முன்வந்து அறிவித்துள்ளது. அதையும் நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிப்போம். தமிழ்நாட்டில் விளையாட்டு அரங்குகள் இல்லாத தொகுதிகளுக்கு தொகுதிக்கு ஒரு மினிஸ்டேரியம் அமைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. உலகத்தரம் வாய்ந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்குவதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியும் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றோம். கலைஞருடைய 100ஆண்டை கொண்டாடும் வகையில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை ஊராட்சி தோறும் வழங்குவதற்கான பணிகளையும் தொடங்கியுள்ளோம். பாரதிய ஜனதா கட்சியை போலீசார் குறிவைத்து தாக்குகின்றனர் என வேலூர் இப்ராஹிம் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்த காவல்துறையினர் இங்கே இருக்கக்கூடிய மதுரை கமிஷனருக்கோ மற்றவர்களுக்கோ தகவல் கொடுத்ததாக எங்களுக்கு தெரியல. அப்போ நேரடியாக வந்து அவரிடத்துல எஸ்ஜி சூர்யா எங்கே இருக்கிறான்னு கேட்டிருக்காங்க. அவரும் சொல்லியிருக்கிறார், நான் சேலத்திலேருந்து வரேங்க, நானுமே அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன், அவர் ரூமில் இல்லை அப்படின்னு சொன்னதுமே இல்லை உனக்கு தான் தெரியும்னு சொல்லி அவரை தன்னுடைய காவல்துறை வாகனத்தில் வைத்து 3 மணி நேரம் அந்த வாகனத்திலே சுற்றி 20 பேர் கொண்ட இந்த காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக அவரை கடுமையாக தாக்கி ஒரு கட்டத்தில் அவருக்கு இதயத்தில் அடைப்பு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அந்தளவுக்கு கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. உடல்லாம் வேர்த்து மயங்கர சூழல் வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு காவல்துறையினரே கட்சி நிர்வாகியை கடத்திட்டு போய் கடுமையாக தாக்குறாங்கன்ற செய்தி வந்ததும் எங்களுடைய வக்கீல் அணியினர், அதே மாதிரி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்று திரண்டு அந்த வாகனத்தை போகும் பொழுது மறித்து எங்களுடைய நிர்வாகியை பார்க்கும் பொழுது மயங்கிய நிலையில் இருக்கிறார். உடனடியாக காவல்துறையினர் வந்து அரசு மருத்துவமனையில் போய் அவர் அட்மிட் பண்ணிவிட்டு தப்பிச்சு போகிறாங்க கடலூர் மாவட்டத்தினுடைய காவல்துறையினர். இப்போ இது எவ்வளோ மோசமான ஒரு கேவலமான ஒரு செயலை காவல்துறையினர் இன்றைக்கு செய்கிறாங்கன்னா இது திமுகவுடைய ஆட்சியில் இப்படி தான் நடக்குமா? இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள்
எந்த தவறும் செய்யாமல், குறிப்பாக சொல்லணும்னா அந்த விக்னேஷ்குமார் என்பவர் மேலே எந்த வழக்கும் கிடையாது, குற்ற வழக்கு. அப்படிப்பட்ட ஒருவரையே இவர்கள் பிடித்து இவ்வளவு கடுமையாக தாக்குவாங்கன்னா அப்போ காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறையை இயக்குவது யார்? திரு ஸ்டாலின் அவர்கள் தான் என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தவும், அரசு பள்ளி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், சிபிஎஸ்இ பாடத்திட்டம் குறித்து தெரியப்படுத்தவும் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் சிவராமரெட்டி, குலசேகரன், சிவகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். கிராம நகர பகுதிகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விளம்பர பலகையை ஏந்தி வீடுதோறும் சென்று அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். பொது இடத்தில் கலை நிகழ்ச்சி மூலம் கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அரசு பள்ளி நமது அரசாங்கத்தால் அனைத்து விதமான மக்களுக்கும் நடத்தப்படுகின்ற ஒரு பள்ளியாகும். இப்பொழுது அரசு பள்ளிகளில் மற்ற எந்த பள்ளிகளையும் போன்று அனைத்து விதமான வசதிகளும் இங்கே கிடைக்கின்றது. எங்கள் அரசு பள்ளிகளில் இலவசமான பாடப்புத்தகம், இலவசமான நோட்டு புத்தகங்கள், இலவசமான சீருடைகள், காலையில் சத்தான பால், மதியம் இலவசமான சத்தான உணவு, இன்னும் பல இலவச பேருந்துகள், கல்வி உதவித்தொகை என்று அனைத்தும் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சிறந்த கட்டுமான வசதி, அனைத்து விதமான பொருட்கள், கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள், மழையர் கல்விக்கான பிரத்யேகமான விளையாட்டு பொருட்கள், இப்படி அனைத்து பொருட்களும் தரப்படுகின்றன. எனவே பொதுமக்களாகிய நீங்கள் உங்கள் பணத்தை விரயம் செய்யாமல் எங்களுடைய அரசு பள்ளியில் சேர்ந்து இத்தனை இலவசங்களையும் பெற்று உங்கள் பணம் செலவும் செய்யாமல் பலனை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காகத்தான் நமது அரசாங்கம் இவ்வளவு செலவையும் செய்கிறது. அரசாங்கத்துடைய முதல் கடமை இலவச கல்வி அளிப்பதாகத்தான் இருக்கிறது. எனவே ஒரு ஏழையாக இருக்கின்றவன், வசதி குறைந்தவன் நல்ல கல்வியை பெற்றால்தான் அவன் முன்னுக்கு வர முடியும். அந்த அடிப்படையில் ஏழைகளுக்கு உதவுவதற்காகவே இந்த பள்ளி இருக்கிறது. இதில் சேர்ந்து பயனடையுங்கள். இன்னும் மேலும் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். சிபிஎஸ்இ என்ற பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் நமது அரசு பள்ளிகளில் மேல்நிலைகளிலும், முதலில் சிபிஎஸ்இ நம்முடைய ஆரம்ப நிலையில் இருக்கின்றது, இப்பொழுது உயர்நிலையிலும் மேல்நிலையிலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அத்தகைய சிறப்பு மிகுந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில் அரசு பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து பயனடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்றார். ராணிப்பேட்டை அக்ரவரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். காவிரி யாருடைய உரிமையும் கிடையாது. காவிரி என்பது பொது சொத்து. காவிரி ஆணையம் இருக்கிறது, உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருக்கிறாங்க. மழை காலங்களில் எவ்வளவு தண்ணீர் தேவை, மழை இல்லாத வறட்சி காலங்களில் எவ்வளவு தண்ணீர் வழங்கப்படுதோ என்பதை பற்றியெல்லாம் தெளிவான வழிகாட்டுதல்கள் உச்ச நீதிமன்றத்தால் காட்டப்பட்டிருக்கிற பொழுது எந்த ஒரு மந்திரியும் திறந்த உடன்பாட்டங்கள்லாம் சொல்ல முடியாது, சொல்வதற்கான அதிகாரம் கிடையாது. அவைகளெல்லாம் அப்படி வெளிவந்தால் அவைகளெல்லாம் கொச்சையான வார்த்தைகள், அதை கணக்கில் எடுத்துக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் எக்கியார் குப்பத்தில் கடந்த மாதம் விஷச்சாராயம் குடித்து சங்கர், தரணிவேல், மண்ணாங்கட்டி, சந்திரன், சுரேஷ் உட்பட
13 பேர் இறந்தனர். இந்த வழக்கில் கெமிக்கல் உரிமையாளர் இளநம்பி, ஏழுமலை, வர்க்கத்துல்லா மற்றும் சாராய வியாபாரிகள் அமரன், ஆறுமுகம், ரவி, முத்து, மண்ணாங்கட்டி உள்ளிட்ட 11 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். சிறையில் உள்ள பிரபல மரக்காணம் சாராய வியாபாரிகள் முத்து, அமரன், ரவி, மண்ணாங்கட்டி, ஆறுமுகம் ஆகிய 5 பேரையும் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்க விழுப்புரம் கலெக்டர் பழனி உத்தரவிட்டுள்ளார்.